புருஷன் என் நரம் பார்த்து ரகம் பார்த்து தரம் பார்த்து வாங்கி கொடுத்த காஞ்சிபுர பட்டு சேலையே விழுக்கப்பட்டு ஒரு மாதமாச்சு. இந்தா கொண்டான் தாரேன்னு சொல்லிட்டு போன சக்கலத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்த தரதான் என்னடி அர்த்தம்? சேலை நல்லா இருக்குன்னு நீயே வச்சுக்கிட்டியா இல்ல யாருக்காச்சும் வித்து பிட்டியா? வாடி வழிய உத்தாரப்படி கிரிகிரி எங்க அப்பன் பேரு சிவகிரி நானா. ஏ அத்தா ஏகாலி முட்டு பிள்ளைன்னா அம்முட்டு எதத்தாளமா போச்சா உனக்கு? என்ன கேட்டீங்க? சேலைய வச்சிருக்கியா வித்து தின்னு பிட்டியா? எங்க முப்பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா திருச்சி சில்லாவே மெச்சம், எங்க பாட்டன் தொழில் பெருமையை கேட்டா சேலம் சில்லாவே மெச்சம், எங்க அப்பன் தொழில் பெருமையை கேட்டா மருதன் சில்லாவே மெச்சம். அப்பே ஏற்பட்ட பரம்பரையில வந்தவ இந்த பொண்ணு தாய். ஓட்ட துணி மாறினாலும் மாறுனே ஒழிய வித்து திங்கிற பழத்தை எங்க ஏகாலி பரம்பரைக்கே கிடையாது அத்தா. இந்த பொண்ணு தாயால உங்க குடும்பத்துல குழப்பம் வந்த கூடாதுன்னு நினைச்சேன். பிரிய மூடி வச்சு என்ன பிரயோசனம்? அவுத்து விட்டுறேன். இப்ப உங்க துணி எங்க இருக்கு அது யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. பாவாடை தாவணி பார்த்த உருவமா, இது பூவாடை வீசிவர பூத்த பருவமா? ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ இந்த புடவை உன் உடம்புக்கு நிறத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கச்சிதமா இருக்கு தெரியுமா? இந்த புடவையில் இருக்கிற ஜருகியை விட உன் முகம் என்னமா ஜொலிக்குது தெரியுமா? பாராட்டா உன் சேலை எங்க இருக்கு அது எப்படி சுத்திட்டு? இன்னைக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா என் சேலை இவ்வளவு கட்டி அழுக பாப்பேன். அன்னைக்கு அவகிட்ட பதனை குடிக்கும் போது நினைச்சையா ஏண்டி பதனில என்னடி மருந்து வச்ச? கண்ணு குடிச்சாதான் என் கிறுக்கு இருக்கும். அவ பதனை குடிச்சு விட்டு இப்படி கிறுக்கு பிடிச்சிட்டு அலையிறிய. அடியே இந்த புடவை அவுக்கலன்னா இப்பவே அவ புடவை அவுத்தாகணும். இல்ல வேட்டி உருவிட்டு ரோட்ல வேண்டி வேட்டி அவுத்த ரொம்ப அசிங்கமா இருக்கு. நானே புடவை அவுத்த மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா. வந்தவனக்கா கொட்டையில கடைசி பாட்டு போட்டாங்க ஓரே சீக்கிரம் போல கொதிக்குதுன்னு அரிசி போட்டேன். கட்டையில ஓரவங்க கடைசி பாட்டு போட்டாங்களா நான் என்ன பண்ணுவேன்? இருபத்தா வந்துடுறேன். ஐயோ சினிமா கொட்டையில கடைசி பாட்டு போட்டாங்க சீக்கிரமா போலேன்னு அந்த பாவிங்க அடிச்சு கொண்டு போட்டு வாங்கிட்டு போலாம். கடைசி பாட்டு போட்டோன்னு சினிமாவுக்கு தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? எத்தனை தடவை பாட்டு போறது போகடி. ஏ நில்லு ஏலாது கொலையில தண்ணி பிடிச்சிட்டு வரக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி முக்கியமா சினிமா முக்கியமா போடி. ஏ நில்லு ஏலாட்டு புள்ளைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வர நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன் புள்ளைய தூக்கிட்டு வந்து இங்க பால் கொடுத்தா ஆகாதோ? ஓஹோ அதை வேற தூக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணுமாண்ணா. நாளையில இருந்து பிள்ளைய தூக்கிட்டு வர்ற அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குற என்ன போடி. பேட்டரது கிரியேட் வச்சிருக்கா என்னடா லேட்டு? ஆத்தாளுக்கு தேவசங்க நாளைக்கு லேட்டா வந்தா உனக்கு தேவசம் போட. கொண்டாடிதான் பிள்ளைக்கு பால் கொடுக்கறோம்னு லேட்டு. நீ என்ன சந்தைக்கு போயிருந்தாங்க? சந்தைக்கு போனாரு சந்தைக்கு. இன்னைக்கு என்னடா வியாபாரம்? மொத்தம் 400 கேன் தேர்ச்சிங்க, அதுல 380 கேன் வெளியூர் சப்ளைக்காக அனுப்பி. ஐயா பானைக்காரர இது என்ன வில? இந்த பானை என்ன வில? இந்த பானை என்ன வில? ஒண்ணு கூட சரியில்லை. ஏய் என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறிய? ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான் எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போறான். ஓச்சுக்காதீங்கண்ணே ஜவுளி கடைக்கு போறான் ரகரகமா துணி எடுத்து போடுறானுங்க. மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரா? ஓஹோ நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே. இங்க என்ன வந்து என் உயிர் எடுக்கிறீங்க? பானை வாங்கலான்னு வந்தேன். நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண் பானையோட பெருமை தெரியுமா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா? மாமியார் உடைச்சா மண் கட்டி மருமக உடைச்சா பொன் கட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்கட்டியில சோறாக்கி மண்கட்டியில குழம்பு வச்சு மண்கட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கா. இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவேன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான். இங்க பார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி தங்க பசுமா சாப்பிட்டாலும் சரி தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி அவன் செத்த இன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்தில் யாரா உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா? இந்த மண்கட்டியில தான்டா உடைக்கிறீங்க. அட அறிவு கட்ட நாயே இங்க பார் குண்டா வலுவலன் இருக்கு. இதுதான் குஷ்பு பானை. இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும்.
இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை. இது நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டம்ளரை உள்ள போட்டீன்னா ஜம்ப் பண்ணி தண்ணியோட வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன். நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்றேன். இந்த பார், இங்க மட்டும் இல்ல, சட்டி பானை செய்யற எந்த இடத்து ஒண்ணு பார்த்துனாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிச்சம் வர. என்னங்க பதினஞ்சு ரெண்டு பானை கொடுங்க. பானையில பதினிதான் இறக்கணுமா? கல் இறக்கணும் ஆகாதா? உனக்கு தெரியாத ஆளா இருக்கிறியே, கல் இறக்கி விப்பிரு. இந்த பாருங்க, எனக்கு பதினோரு தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்களாம் நான் செய்ய மாட்டேன். ஆறு அடி உயரம், 48 inch பாடி, கால் தூணு மாதிரி, கை உலக மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உடம்பு எனக்கு இருந்து மரம் மேல தெரிஞ்சிருந்தா மரத்துல பதினி இறக்க மாட்டேன். கல்ல இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிம்முன்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பையெல்லாம் தட்டி கேப்ப. அப்படி எவனாவது எழுத்து என்கிட்ட வந்தா அத்தனை பயிலும் பந்து அடிக்கும், பந்து அடிக்கும், பந்து. நான் மட்டும் பேசிட்டு நீ பேசாம நிக்கிற. ஒருவேளை ராஜாங்கத்துக்கு வேண்டியா அண்ணா நான் மாதிரி எதுவும் பேசணும்? அண்ணா அங்க போய் சொல்லிடாதீங்கண்ணா, என்ன பின்னிடுவாரு என்ன பின்னி. அண்ணா இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா. என்ன விளையாடு சொல்லுங்க. காசானா முக்கியம், மனசுதானா முக்கியம். அண்ணா நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா, எடுத்துட்டு கூட்டிட்டு போங்கண்ணா, போங்கண்ணா. வெயில் மண்டே புழக்கவில்ல, அதான் சட்ட நேரம் கொடுங்கண்ணா. மொட்டை மரத்துக்கு நேரா வேற எங்கேயாவது போய் ஒதுங்க. போன நேரம் இங்க இருக்கும்போது எங்கேயா போய் ஒதுங்குதா? என்னது ஏன் பாசத்தோட பழகுது? அது பெற்ற பிள்ளையா நீ? இப்படி படக்கு படக்குன்னு வெட்டி வெட்டி பேசுறிய. ஒரு முந்தி வெட்டி போட்டாங்க, குறைஞ்சா போயிருவ. என்னமோ வந்துருச்சு.
ஏண்டா வண்டு சாணி ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்கு ஆச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? 25 ரூபாய் ஆச்சு. 25 ரூபாயா? அப்ப இது ரெண்டு தூக்குறீங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. 15 ரூபாய் ஆச்சு. 15 ரூபாயா? அப்ப இது ரெண்டு எடுத்துறீங்க. பத்து ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். மாவன இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன மிதிச்சு விடுவேன். ஓடி போயிரு. என்னடா ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டு தருவீங்களா? இலவச இனிப்பா? அடிங்க, 25 பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு 1.5 ரூபாய் உண்டியில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைல போயிரு. தங்கா தங்கா அடி என் தங்கா பத்திரமாக்கு தங்கா. என்னடி இது? நான் நெருங்கி நெருங்கி வர்றேன், நீ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்க. நீங்க நெருங்கி நெருங்கி வரத பார்த்தா எங்க என்ன தொட்டீங்களோன்னு பயமா இருக்கு. இங்க பாடுறா அம்மி நிறுத்தி அருந்ததி பார்த்து சாலி கட்டின புருஷன் நான் உன்னை தொடக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், அதனாலதான். விரதமா? இப்படி வாரம் பூரா விரதம் வருது, எங்களை பட்டி போட்டே கொல்லுங்கடி. பொம்பளைங்க இப்படி விரதம் இருந்தா ஆம்பளைங்க விரதத்தை முடிக்க வெளியே போனா சண்டை. இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சே தீருவேன். அது லட்சம் செலவானாலும் சரி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை அவசியம். அடி பவுனு, ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை அவசியம். உனக்காக திருநெல்வேலி அல்ல, விருதுநகர் வீச்சு போட்டா, மதுரை மறிக்கொழுந்து, திண்டுக்கல் குண்டுமல்லி, மணப்பாறை முறுக்கு, அதை எடுத்து நீ நொறுசி, தூத்துக்குடி சாத்துக்குடி, அதை நீ நல்லா பாத்துக்கடி. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்பத்தில் தானே பவுனி இன்பத்தை காண முடியும். நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர், நானோ ஒரு கட்டிடம் காளை. உன் நெத்து இருக்கே அது ஞாயிறு, உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் இருக்கே வாய் வாயாது என்னது செவ்வாய், உன் கண்ணம் புதன், உன் காது வியாழன், உன் உடம்போ ஒரு வெள்ளி, அதில் ஒட்டி இருக்கே துணி, அது ஒரு பெரிய சரி. முதல்ல புரியறி, இப்ப சொல்லு சுருக்கமா சொல்ல போனா, இந்த ஊர்லயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்தி தான், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா? என்ன சொல்றீங்க? ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழைக்கு பொம்பளை. இப்ப அவசியம் இல்ல. சின்னது அவசியம் இல்லையா? விருதம் முடிஞ்ச நாளைக்கு வருவேல்ல, அப்ப பாத்து போய.